தமிழக அமைச்சரவையில் மூன்று பேர் நீக்கப்பட்டு நான்கு பேர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இதுவரை அமைச்சர்களாக இருந்த மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், கா ராமச்சந்திரன் ஆகிய மூன்று பேர் நீக்கப்பட்டுள்ளனர். செந்தில் பாலாஜி, கோவி செழியன், ஆர் ராஜேந்திரன், சாமு நாசர் ஆகிய நான்கு பேர் புதிய அமைச்சர்களாக இன்று பதவியேற்கின்றனர். உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக நியமிக்கவும் ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் நடைபெறவுள்ளது. அமைச்சரவை மாற்றத்தை தொடர்ந்து முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் பல்வேறு அமைச்சர்களின் இலாக்கா பொறுப்புகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. இதன்படி கா பொன்முடி வனத்துறை அமைச்சராகிறார். வி மெய்யநாதனுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையும், கயல்விழி செல்வராஜிற்கு மனிதவள மேலாண்மை மற்றும் முன்னாள் படைவீரர் நலத்துறையும், மதிவேந்தனுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆர் எஸ் ராஜகண்ணப்பனுக்கு பால்வளம், கதர் கிராம தொழில்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் தங்கம் தென்னரசு ஏற்கனவே கவனித்து வரும் நிதி மற்றும் தொல்லியல் துறைகளுடன் கூடுதலாக சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு மற்றும் பருவநிலை மாற்றத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சர் பொறுப்பில் நியமிக்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே பகித்து வரும் இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறையுடன் கூடுதலாக திட்டம் மற்றும் மேம்பாட்டுத்துறையை கவனிப்பாா்.